அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலா வரகாத்து வஸ்மில்லு ரஹீம் அலமதுல்லாஹ் ரபில் ஆலமீன் ஒலாஹிபத்து முத்தகீன் ஒசலத் ஒஸ்லம் அலா அஷ்ரஃபுல் அம்பியா இவல் முர்சலீன் நபீனா முஹம்மது வலா அலிஹி ஒஸ்ஹாபிஹி அஜ்மா அன் அமபாத் அன்பார்ந்த எனதுமை சகோதர சகோதரிகளை தாய்மார்களே இளைஞர்களே உங்கள் அனைவரின் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக அன்பானவர்களை இடையில ஒரு பதிவை நான் பார்க்க முடிந்தது நைக் என்ற இந்த பிராண்டு நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் குறிப்பாக இவங்க இந்த விளையாட்டு அந்த ஷூ அதுக்கப்புறம் ஜேர்சி இந்த மாதிரி விஷயங்களில் ரொம்ப ஃபேமஸான ஒரு பிராண்டு இது இவங்க வந்து அவங்களுடைய அட்வர்டைஸ்மெண்ட்டில் விளம்பரத்தில் ஒரு விஷயத்தை காட்சிப்படுத்துகிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா முஸ்லீம் பெண்கள் வந்து இப்போ மிகப்பெரிய ஒரு மாற்றத்துக்கு வந்துட்டாங்க அவங்க இருந்து வெளியில் வந்துட்டாங்க அவங்க விளையாட்டு துறைகளில் சிறந்து விளங்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு அவனுடைய விளம்பரப்படுத்துறதுக்காக அவன் எப்படி விளம்பரப்படுத்துகிறாங்கன்னு சொன்னால் ஒரு முஸ்லீம் பெண் ஹிஜாபை கம்ப்ளீட்டான ஹிஜாப் அதாவது நிக்காபோடு மு அவங்களுடைய முகத்தை மறைத்து முழுமையாக அவங்களுடைய உடலை மறைத்து அவங்க விளையாடுறாங்க ஒரு பகுதியில் விளையாடுறாங்க அடுத்த பகுதியில் அவன் என்ன காட்டுறான்னா அவங்க அப்படியே மாறுறாங்க எப்படி மாறுறாங்களா எல்ஜிபிடி கம்யூனிட்டியாக மாறுறாங்க எல்ஜிபிடி என்னது அப்படின்னா என்னது லெஸ்பியன் கே பைசெக்ஷுவல் டிரான்ஸ்ஜெண்டர் நம்ம சுருக்கமாக சொல்லுமா இருந்துச்சுன்னு சொன்னால் ஓரினை சேர்க்கை செய்யக்கூடியவர்கள் அவர்களுக்கென்று சனி தனியாக ஒரு இயக்கம் இருக்குது அவங்களுடைய உரிமையை பாதுகாப்பதற்காக அது அவங்களுடைய இஷ்டம் அளவில் இது வந்து மிகப்பெரிய ஒரு இயக்கமாக பல இடங்களிலும் இதை பரப்பிட்டு வராங்க இப்போது முஸ்லிம் பெண் மாற்றத்தை அடைகிறார் எப்படி எல்ஜிபிடி கம்யூனிட்டியாக சுஹானுல்லா இஸ்லாத்தை இஸ்லாத்துடைய வேல்யூவை இதுக்கு மேலே அசிங்கப்படுத்த முடியும் அப்போ அந்த அடிப்படையில் தான் அந்த நைக் பிராண்டை வந்து நாம் பாய்காட் பண்ணணும் அதை புறக்கணிக்கணும் என்ற அந்த ஒரு வீடியோவை அதே வீடியோவை நான் நம்முடைய சேனல்லையும் நம்ம பதிவு செய்தோம் ஒரு சில பேர் வந்துட்டு இதை நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணுங்க மொழிபெயர்ப்பு செய்யுங்கன்னு சொன்னாங்க இந்த வீடியோவில் எனக்கு வந்து இப்படி காட்சிப்படுத்தியதை விட மிக முக்கியமான இன்னொரு செய்தி தெரிஞ்சிச்சு அது என்னென்னா அதையும் நான் பரிந்து கொள்ளணும்னு ஆசைப்பட்றேன் இன்றைக்கி நம்மளுடைய சமூகத்தில் முஸ்லீம்களோட நிலையை எப்படி இருக்குன்னு சொன்னால் நாம் ஒரு கிள்ளிக்கீரையாக மாறிட்டோம் எல்லோருமே நம்ம சீன்றாங்க பல வகைகளில் இருந்தோம் உலகங்களும் இந்த காட்சி நடந்துகிட்ருக்குது முஸ்லீம்களை அவங்களுடைய ஐடென்டிட்டியை கேவலப்படுத்துகிற மாதிரி அவங்களுடைய தனித்தன் தன்மையை வந்துட்டு தீவிரவாதம் சொல்கிற மாதிரி முஸ்லீம்கள் அவங்க ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய அவங்களுடைய வாழ்க்கையில் அன்றாடம் செய்யக்கூடிய விஷயங்களை எல்லாம் கேலி செய்யக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாம் சித்திரமாகவும் பேச்சாகவும் இன்றைக்கி வந்துட்டு பொதுவாக பண்ணிகிட்ருக்குறாங்க இதெல்லாம் எதற்காக நடக்குது நமக்கே தெரியும் இப்போ ரீசெண்டாக பெங்களூரில் நபி சொல்லலாஹு அலிசலத்தை கொச்சப்படுத்தி கட்டுரை எழுதுறது இதற்கு முன்னாடி வருமா என்கின்றவன் நபி சொல்லல்லாஹு அலிசிலத்தை கொச்சப்படுத்தி கார்ட்டூன் வரைஞ்சது இதற்கு முன்னாடி நடந்த விஷயங்கள் இனிமேல் நடத்துறதுக்காக அவங்க வச்சுருக்கக்கூடிய பிளான் இது எல்லாமே பார்த்தோன்னு சொன்னால் இஸ்லாமியர்களை முஸ்லீம்களை புரி வைக்கக்கூடிய விஷயங்களாக அவங்களுடைய வேல்யூவை அசிங்கப்படுத்தக்கூடிய விஷயங்களாக அவங்களுடைய நம்பிக்கையை கேவலப்படுத்தக்கூடிய விஷயங்களாகவே இவங்க செஞ்சிட்ருக்கிறாங்க இப்போ இதற்கெல்லாம் காரணம் என்ன என்பதையும் இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் நமக்கு கிளியராக ஒரு விஷயத்த அல்லாஹ் சுஹானவத்தால் புரிய வைக்கிறான் இதில் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா முஸ்லீம்கள் மாடர்ன் இஸ்லாமை அக்யூர் பண்ணிட்டாங்க அதை எடுத்துக்கிட்டாங்க அவங்களுக்கு இஸ்லாமிய வேல்யூவெல்லாம் இப்போ தேவை கிடையாது இப்போது முஸ்லீமாக வாழ்வார்கள் ஆனால் அவங்க பன் சமூகத்தில் வாழ்கிறதுனால அவங்க பல பேரோடு அவங்க வாழ்கிறதுனால அவங்களுடைய மார்க்கத்தை அவர்கள் மாற்றி கொண்டார்கள் மாடர்ன் இஸ்லாம் என்று சொல்வார்கள் நவீனமாக அவர்கள் மாறிவிட்டார்கள் என்று தான் நமக்கு சொல்ல வர்றாங்க இதை தான் பதிவு செய்து கொண்டு இருக்கிறார்கள் இன்றைக்கி முஸ்லீம்கோட நிலையும் கிட்டத்தட்ட இது மாதிரி தான் இருக்குது அல்லாஹ் சுஹான குரானில் சொல்கிறான் அல்யோ அக்மல் சுலக்கும் தீனக்கும் இன்றைய நாளில் இந்த தீனை நான் உங்களுக்கு பரிபூர்ணமாக்கிட்டேன் ஓ அச்சுமந்தூ அலேக்கும் ஓ ரவி துபிக்கும் இஸ்லாம தீனா என்னுடைய அந்த அதாவது இந்த இந்த தீனை நான் முழுமைப்படுத்தி இஸ்லாத்தை உங்களுக்கு தீனாக ஆக்கியிருக்கின்றேன் இந்த மார்க்கத்தை முழுமைப்படுத்தியது யாரு நானும் நீங்களும் இல்லை அல்லாஹ் சுஹானு வச்சால அதை நாம் ஈமான் கொள்கிறோம் அல்லாஹ் வஸ் உஜல் முழுமைப்படுத்தினதில் என்னத்தை நவீனப்படுத்த போகிறீங்க எதை கூட்ட போகிறீங்க எதை குறைக்க போகிறீங்க உங்களுக்கு யார் அந்த உரிமையை கொடுத்தது இன்றைக்கி மாடர்ன் இஸ்லாம் பேசக்கூடிய முஸ்லிம்கள் சுஹான் அல்லா அல்லாவும் அல்லாஹைய தூதர் முகமது சல்லாஹோ அழைவு செல்லவும் இதை செய்யுங்கள் என்றால் அது எல்லா காலத்துக்கும் பொருந்தும் எல்லா மனிதனுக்கும் பொருந்தும் எல்லா நிலைக்கும் பொருந்தும் எல்லா வர்க்கத்துக்கும் பொருந்தும் கருப்பனுக்கும் பொருந்தும் வெள்ளையா இருக்கக்கூடியவனுக்கும் பொருந்தும் இந்தியனுக்கும் பொருந்தும் பாகிஸ்தானிக்கும் பொருந்தும் எல்லா நாட்டில் இருக்கிறவனுக்கும் பொருந்தும் ஏன் இஸ்லாம் நேச்சுரலான மாருக்கும் அல்லா சுஹானவத்தாலா சொல்கிறான் இஸ்லாத்தை ஃபித்ரா இது நேச்சுரலானது இயற்கையானது மனிதனுடைய சிந்தனைக்கு ஒத்து போகக்கூடியது மனிதன் மனிதனாக வாழ்வதற்கான ஒரே ஒரு சிஸ்டம் இந்த உலகத்தில் இருக்குன்னா அது இஸ்லாம் தான் இது இஸ்லாத்தில் இல்லாதவர்களும் ஏற்றுக்கொள்வார்கள் இப்படிப்பட்ட புனிதமான மார்க்கத்தில் இருந்து கொண்டு நாம் மாடர்ன் இஸ்லாம் இஸ்லாத்தில் ஒரு மாடர்னிட்டி தேவைப்படுது நவீனத்துவம் தேவைப்படுது என்ற பெயரில் இருக்கக்கூடிய வேல்யூஸ் எல்லாம் சாகடிக்கக்கூடிய செயலை நாம் செய்துட்ருக்கோம் நபி சொல்லாஹ் அழிவு செல்லத்துகிட்டேருந்து ஒரு சுண்ணா வருதுன்னா அது வந்து நம்மளுடைய உயிருக்கு மேலானது எதற்காக நம்முடைய வாழ்க்கையில் அதை நம்ம செய்யலை எதற்காக அதை அதை வந்து நம்மளுடைய வேலைக்காகவும் நம்மளுடைய பொருளாதாரக்காகவும் தள்ளி வைக்கிறோம் இதெல்லாம் விட ஐந்து வேளை தொழுகை கூட நம்ம சரியாக மாட்டுறோம் இல்லை பாதுகாக்கணும் அதை கூட இன்றைக்கி மாடர்ன் ஒரே நேரத்தில் எல்லாத்தையும் தொழுகிறது தொழுகையில் கூட நம்ம வந்து இப்படி இருக்கிறோம் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளுடைய பேச்சில் நம்மளுடைய உடையில் ஒரு முஸ்லீம் மாதிரியே நம்ம இல்லை நம்முடைய பேரை கேட்டால் அப்து ரஹ்மான் அப்போல தான் தெரியுதா முஸ்லீமா அப்படின்னு இப்போ பேரை மாற்றுறதில் கூட சில பேர் சதி செஞ்சுட்ருக்கிறாங்க இப்போ இப்போ பேரை கேட்டால் நமக்கு முஸ்லீம் தெரியுது இல்லை அதை கூட மாற்றிடலான்னு பார்க்குறாங்க சுஹானுல்லா பேரில் என்னங்க இருக்குது அப்படின்னு நல்லா பாதுகாக்க வேண்டும் இன்றைக்கி மாடல் இஸ்லாம்கிற பேரில் நாம் நஷ்ட வழியாக போய் கொண்டு இருக்கின்றோம் அல்லா சுஹான் அவ சொல்கிறான் யார் லாபம் அடைந்தவன் தெரியுமா யார் உண்மையான மூமின் தெரியுமா நல்லா சொல்கிறான் இந்த நாளையும் செய்ய செய்யக்கூடியவன் தான் இந்த நாளிலையும் உறுதியாக இருக்கக்கூடியவன் தான் வெற்றியடைந்தவன் இல்லாதவன் மற்றவர்கள் எல்லாருமே தோல்வியடைந்தவர்கள் நஷ்டவழிகள்னு நல்லா சொல்கிறான் ஈமான் கொள்வது ஈமானை முழுமையாக படிப்பது சரியான கொள்கையில் உறுதியாக இருக்கிறது அல்லாவும் அல்லாவுடைய தூதர் முஹமது சல்லாஹ் அலைவசல்லத்தையும் இஸ்லாத்தையும் முழுமையாக படிக்கிறது படித்த கல்வியில் அமல் செய்வது அல்லாவும் அல்லாவுடைய தூதர் சல்லல்லாஹ் அலைவாசல்லும் சொன்னதை செய்வது அவர்கள் தடுத்ததை தடுப்பது பிறகு அந்த கற்ற கல்வியை பிற மக்களுக்கு எத்தி வைப்பது தாகா செய்வது பிறகு இதில் வரக்கூடிய பிரச்சனைகளில் இது வர இதில் வரக்கூடிய இன்னல்களில் பொறுமையாக இருப்பது இப்படிப்பட்டவன் மட்டுமே வெற்றி பெறக்கூடியவன் இவனே உண்மையான மொமின் என்று அல்லாஹ் சுஹாயுவ தலை குறி குறிப்பிடுகின்றான் ஆனால் நாம் எப்படி இருக்கிறோம் இந்த உலகத்துக்கு பின்னாடியே போகிறோம் மாடர்ன் இஸ்லாம் எல்லாம் மாடர்னிட்டி நமக்கு தேவைப்படுது ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி பின்பற்றுறதெல்லாம் நாங்கள் பின்பற்ற மாட்டோம் சுபஹானோல்லா இஸ்லாம் என்பது எப்படி இஸ்லாம் என்பது அனைத்து நேரத்திலும் எப்பொழுதும் சூட் ஆகக்கூடிய ஒரு விஷயமாக நமக்கு தெரியலையா இதெல்லாம் வச்சுக்கிட்டு தான் நம்மளுடைய அதாவது முஸ்லீம்களுடைய இந்த செயலை வச்சுக்கிட்டு தான் அவங்களுடைய ஐடென்டிட்டி அவங்க இழந்துட்டாங்க இழந்துட்டு வராங்க அப்படிங்கிறதுனால தான் அவங்க சாதாரணமாக இது மாதிரிலாம் செய்கிறாங்க இந்த டைம்ல நாம் ஒரு முடிவு எடுக்கணும் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நமக்கு என்னத்தை உணர்த்துறதுன்னு சொன்னால் நாம மாறணும் அல்லா சுபானவ சாலாவிடம் மீள வேண்டும் உண்மையான முஸ்லிம்களாக வாழ வேண்டும் ஆண்களும் பெண்களும் இளைஞர்களும் சிறுமிகளும் சிறுவர்களும் அல்லா சுபானவ சாலாவிடம் மீள வேண்டும் பாவங்களிலிருந்து நாம் நாம மீள வேண்டும் அல்லா சுபானவ தாலாவுக்காக உண்மையான முஸ்லிம்களாக வாழ்ந்து இறக்க வேண்டும் அல்லா சுபானு முஸ்லிமூன் நாம பேரளவுல வாழ்ந்தால் மட்டும் போகாது இறக்கும் பொழுது முஸ்லிம்களாக இறக்க வேண்டும் யார் முஸ்லிம் கபூர்ல கேட்கப்படக்கூடிய மூன்று கேள்விகள் மண் ரப்புக்கு உங்களுடைய ரப்பு யாரு உங்களுடைய தீன் என்ன உங்களுடைய யார் என்று கேட்கப்படும் பொழுது அந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து காட்ட வேண்டும் இந்த உலகமே எதிர்த்தாலும் சரி இஸ்லாமிய வேல்யூ தான் அதில் எனக்கு சொல்லிப்பட சொல் சொல்லித்தரப்பட்டிருக்கக்கூடிய அந்த செய்திகள் தான் எனக்கு முக்கியமானது இந்த உலகமே என்னை எதிர்த்தாலும் நான் அதை செய்வேன் என்பதில் உறுதியாக இருக்க வேண்டுமே தவிர நாம் அவர்களுக்காக நம்மளுடைய மார்க்கத்தை மாற்றக்கூடாது அல்லாஹுஹான நம்மை பாதுகாக்க வேண்டும் இந்த நைக் பாய்காட் நைக்குங்கிற அந்த விஷயத்துலேருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய மிக முக்கியமான விஷயம் தான் இன்றைக்கி நைக் வரும் நாளைக்கு வேறு ஏதாவது வரும் நேற்று நிறைய வந்துச்சு ஸோ இப்போ இந்த பிராண்டெல்லாம் நம்மளை வந்து சீன்றது மனிதர்கள் நம்மளை சீன்றது இதே மாதிரி அதாவது அரசாங்கங்கள் நம்மளை சீன்றது இது எல்லாமே காரணம் என்ன தெரியுமா நாம் ஒழுங்காக இல்லாததுனால தான் இன்னும் லாகலா யுகையுமாபி கவுமீன் ஹத்தா யுகையுமாபி அன்பு செய்யும் அல்லாஹ் சுபானமத்தால் நிச்சயமாக மனிதர்களுடைய அந்த மாற்றத்தை அதாவது மனிதர்களுக்கு எந்த மாற்றத்தையும் கொடுக்க மாட்டான் எப்பொழுதென்றால் எப்பொழுதென்றால் அவர்கள் அவர்களே மாறாதவரை நாம நாம மாறாதவரை அல்லா சுப்பானவர்கள் நம்மளை மாற்ற மாட்டான் அதனால உண்மை முஸ்லீம்களாக நாம மாறணும் முதலாவது நாம மாற வேண்டும் நம்மளுடைய தனி மனித வாழ்க்கையில அல்லா சுபஹான ஒரு சாலாவை பயந்தவர்களாக நாம் வாழ வேண்டும் நம்முடைய குடும்பத்துல இஸ்லாம் இருக்க வேண்டும் ஷரியத் இருக்க வேண்டும் அல்லாஹூசல் அப்பொழுதுதான் உண்மையிலே அல்லாவுடைய அன்பு நமக்கு கிடைக்கும் உண்மையான முஸ்லிம்களாக வாழ்ந்து மரணிக்கக்கூடிய வாக்கியத்தை அல்லாஹ் ஹூச எனக்கும் உங்களுக்கும் தந்தரல் புரிவானாக வாக்குருது ஆவான அல் அஹமது ஆலமின் அசலாம் வரைக்கும் வரமத்துள்ளா